நம்ம சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு மெசேஜ் வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாமல் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்டிய தாலியை கழட்ட மாட்டேன்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா இன்னைக்கு நடந்த அந்த 16வது நாள் காரியத்தில் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதை அப்படி கேட்ட அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே கதறி அழுதுருக்காங்க. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து இவங்க பாசம் வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இறுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் பெரிய ட்விஸ்ட்டு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேப்டன் அவர்கள் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதி அன்று உயிரிழந்தார். அவருடைய உடல் கோயம்பேட்டில் இருக்கிற தேமுதிக அலுவலகத்தில் வந்து அடக்கம் செய்யப்பட்டது நல்ல முறையில் அரசு மரியாதையோடு. அவருடைய உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறதுக்காக அரசியல் கட்சி தலைவர்கள், நடிகர்கள், கட்சி தொண்டர்கள்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மக்கள் வந்து குவிஞ்சாங்க. இப்போ அவருடைய அந்த நினைவிடத்திற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் வந்து போகிறாங்க வெளி மாவட்டத்திலிருந்து. அப்படி வர்றவங்களுக்கு வந்து தினந்தோறும் அன்னதானமும் வந்து வழங்கப்பட்டு வந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து அவர் இறந்து வந்து 16 நாள் வந்து ஆயிடுச்சு. அதனால் இன்றைக்கி 16வது நாள் காரியம் வந்து செஞ்சாங்க. அந்த காரியத்தில் வந்து கடைசியாக நம்ம பிரேமலதா கழுத்தில் இருக்கிற அந்த விஜயகாந்த் கட்டிய தாலியை வந்து கழட்ட சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து முடியாது, என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுவிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சம்பிரதாயத்தை வந்து கடைபிடிச்சு தான் ஆகணும், அதனால் இதை கழட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம பிரேமலதா வந்து கதறி கதறி அழுதுருக்காங்க. ஏன்னா நம்ம பிரேமலதா இவன் விஜயகாந்த் அந்தளவுக்கு வந்து காதலிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த சொந்த உடைமைகளையே வந்து அவங்க மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா அவருடைய நினைவுகள் எல்லாம் என்னை விட்டு போகக்கூடாதுன்றதுக்காக தான் அவருடைய திங்ஸ் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நான் தேடி பிடிச்சி எடுத்து என்னோட நினைவுகளாகவே வந்து நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவரோட நினைவும் என்னோட நினைவும் ஒன்றாவே இருக்கணும் கடைசி வரைக்கும், நான் இருக்கிற வரைக்கும் அப்படின்ற மாதிரி வந்து அவங்க ஒவ்வொரு பொருளையும் வந்து தேடி தேடி எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவர் பயன்படுத்திய பொருட்களையே வந்து அவர் அவங்க வந்து தேடி தேடி வச்சுக்கிட்டு இருக்கும்போது அவர் அதை விட ஒரு முக்கியமான பொருளான அவங்களுடைய தாலியை வந்து அவ்வளோ சீக்கிரம் கழட்டி கொடுத்துருவாங்களா, அதனால் வந்து அவங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவங்க வீட்டு பெரியவங்களை எல்லாருமே கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏமா இந்த மாதிரி இது தமிழ் மரபில் வந்து ஒரு எழுதப்பட்ட சாசனம், அதனால் இதை கண்டிப்பாக நம்ம கடைபிடிச்சு தான் ஆகணும், அப்படி நம்ம கடைபிடிக்கலன்னா நம்மளோட குடும்பத்துக்கு தான் வந்து ஆபத்து வரும், அதனால் சொல்கிறத கேளுமா இதை கழட்டிடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இறுதியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கதறி கதறி அழுதுகிட்டே அந்த தாலியை வந்து கழட்டியிருக்காங்க. இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு முடிவு வந்து எடுத்திருக்காங்க. அந்த எடுத்துகிட்டு தான் வந்து அதை சொல்லியிருக்காங்க அந்த பெரியவங்கள்ட்ட. இதுக்கு சம்மந்தமாக இருந்தால் கண்டிப்பாக நான் கழட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன முடிவு அப்படின்னா அவங்களுடைய அந்த தாலியை அவங்க இப்போதைக்கு கழட்டி தராங்களாமா, அதுக்கப்புறம் அந்த தாலியை உருக்கி அவங்க மோதிரமாக போட்டுக்கிறாங்களாம். ஸோ அந்த மோதிரம் தன்னுடைய கையில் தன் இருக்கிற வரைக்கும் கூடவே இருக்கணும், அதாவது கேப்டன் கூட தான் இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த தாலியை மோதிரமாக வந்து நான் செஞ்சு போட்டுக்கிறேன், தாலியாக தானே போடக்கூடாது, இப்படி ரிங்காக போட்டுக்கலாமே அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்களாம். இதுக்கு அவங்களுடைய வீட்டுக்காரங்களும் வந்து சம்மதிச்சிருக்காங்களாம். சரி புதுசாக செஞ்சு போட்டுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம எல்லோரையும் கண்கலங்க வைக்குது. ஒட்டுமொத்த அந்த இடத்துல இருந்த அனைவரையும் வந்து கண்கலங்க வச்சிருச்சான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.